வணக்கம் நண்பர்களே இங்கே நீங்கள் இந்த லோன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அழுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா வார்த்தைகள் ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தைகளை எவ்வாறு எழுத்து கூட்டி படிப்பது என்பதை தான் இதை நம்ம ஏற்கனவே ஏ டூ ஏல ஸ்டார்ட் பண்ணி டி வரைக்கும் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எழுத்து என்னென்னா யூ நம்ம உயிரெழுத்தில் எதெல்லாம் உயிரெழுத்துமோ ஐஓயு அந்த ஐந்து எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் அதை இங்கிலீஷில் வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது போக மிச்ச எழுத்துக்கள்லாம் கான்ஸ்டனன்ஸ் ரைட்டா இப்போ அந்த யூங்கிற எழுத்து ஐஓயில் இருக்கா இருக்குது அப்போ அந்த எழுத்து என்ன எழுத்தாக தான் இருக்கும் உயிரெழுத்தாக தான் இருக்கும் அதை எப்படி எப்படியா உச்சரிக்கணும் ஏ வார்த்தையில் வரும்போது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு ஆ அப்படிங்கிற உச்சரிப்பில் வரும் அந்த யூங்கிற அதே எழுத்து இடையில் வந்தால் வார்த்தையின் ஆரம்பத்தில் வந்தால் அ அப்படிங்கிற உச்சரிப்பில் வரும் இடையில் வந்தால் ஊங்கிற உச்சரிப்பில் வரும் யூங்கிற உச்சரிப்பில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்ட் அதாவது டூ த்ரீ வேர்ட்ஸ் தான் இங்கிலீஷ்லேயே இருக்குது அது வந்து யூங்கிற வார்த்தை வந்து யூங்கிற எழுத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற அந்த ஆங்கில சொல்ல யூனே உச்சரிக்கப்படும் படும் ரைட்டா இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உயிரெழுத்துக்கள் என்னென்ன இருக்குது தமிழில் ஆ இஇ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ் அதை இங்கிலீஷில் எப்படி அந்த ஐந்து எழுத்துக்கள் ஏ எப்படி இந்த பன்னெண்டு உச்சரிப்புக்கு உபயோகப்படுத்துகிறோன்னா ஆ தான் ஆ அதுக்கும் தான் ஈக்கு வந்து ஐ டபுள் ஐ வந்தால் இ அதே நேரத்தில் ஈயும் யூஸ் பண்ணலாம் யு அப்படின்னா உ டபுள் யூனா ஊ அப்படின்னு வச்சுருக்கணும் டபுள் ஓ வந்ததுனால ஊன்னு வச்சுருக்கணும் ஈன்னு வந்தால் அதை ஏ டபுள் யூ வந்தால் இருந்தால் அதை ஐ அப்படின்னு வச்சுருக்கணும் வெறும் ஐ இருந்தாலும் ஐ தான் அது ரேராக யூஸ் பண்ணும் ஓக்கு ஓ தான் டபுள் ஓனா ஓ அவுக்கு வந்து ஓ யூன்னு இருந்தால் அவ்னு வச்சுருக்கணும் ஓடபிள்யூனால அவனு தான் ஏ யூனாலும் அவ் தான் ஏ டபிள்யூனாலும் அவ் தான் இப்போ அதே மெய்யெழுத்துக்கள் இக்குக்கு வந்து கே கேன்றது அதை இக் தான் வச்சுருக்கணும் சினாலும் இக்கு தான் ஜினாலும் இக்கு தான் சிகேனாலும் இக்கு தான் கியூயூஇ அப்படின்னாலும் இக்கு தான் இங்குக்கு வந்து என்ஜி இப்போ கிங்குன்னு வச்சுக்கோங்க கே ஐ கி என்ஜிங்கன்னா என்ன இங்கு இச்சுக்கு சிஹெச் சி இஞ்சிக்கு ஜிஜிஎன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இன்னும் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே டேபிளில் பார்க்குறீங்க நீங்கள் அதுதான் இப்போ வந்து ஒரு ஆங்கில வார்த்தை இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ யூங்கிறத வந்து பெரும்பாலும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்செண்ட்டு ஆ என்ற உச்சரிப்பில் தான் வரும்னு சொல்லியிருக்கேன் இதில் இங்கே என்ன இருக்குது யூஎல்டிஆர்ஏ இதை எப்படி சார் எழுத்துக்கூட்டி படிக்கிறது மெய்யெழுத்து வந்தால் அந்த மெய்யெழுத்து எப்பயுமே தனியாக தான் வரும் ஒரு மெய்யெழுத்து தவிர கான்சனன்ஸ் அந்த ஏயு ஐஓயு தவிர மற்ற எழுத்துக்கள் இருந்தால் அதுக்கு அடுத்த எழுத்தை பார்க்கணும் அந்த அடுத்த எழுத்து வந்து ஏயு ஐஓயூஆ இருந்தால் அது ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து வரும் அதுக்கப்புறம் வந்து மெய்யெழுத்து தான் இருக்குது அப்படின்னா அது தனியாக உச்சரிக்கப்படும் ஆக விதி ஒன்று தான் விதி ஒன்று வந்து என்னது இந்த ஒரு வார்த்தை அதை ஏஐஓயில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் அந்த வார்த்தை அந்த எழுத்து தனியாக உச்சரிக்கப்படும் ரெண்டாவது அது தவிர ஏஐஓயு தவிர மற்ற எழுத்துக்களில் ஆரம்பித்தால் அடுத்த எழுத்தை பார்க்கணும் நீங்கள் அப்போ அடுத்த எழுத்து என்னவாக இருக்கலாம் ஏஇஓய ஆயிருந்தால் அதோட எழுத்தோடு சேர்ந்து உயிர்மை எழுத்தாக உச்சரிக்கப்படும் இப்போ உயிர்மெய் எழுத்து இல்லை கான்சனன்ஸாகவே இருக்குது அப்படின்னா அது தனியாக உச்சரிக்கப்படும் இக்கு இங்கு என்ற அர்த்தத்தில் உச்சரிக்கப்படும் இதுதான் மூன்று விதி ரைட்டாக இதை நம்ம எல்லா பாடத்திலையும் சொல்லிட்டு வரோம் இங்கே என்ன இருக்குது யூஎல் டிஆர்ஏ இருக்குது யூங்கிறது உயிர் எழுத்து அது தனியாக உச்சரிக்கப்படும் எல் இருக்குது அடுத்து எல்லுக்கு அப்புறம் ஐஓஇ இருக்கா இல்லை அப்போ எல் தனியாக உச்சரிக்கப்படும் அப்புறம் டி இருக்குது டீக்கு அப்புறம் ஏஇஐஓய் இருக்கா இல்லை அது ஒரு மெய்யெழுத்து ஆறுக்கப்புறம் ஏ இருக்காக அந்த ஆரியங்கிறது உயிர்மெய் எழுத்தாக வந்துடுது ஆக என்ன எழுத்து எப்படி இருக்குது யூங்கிறது உயிரெழுத்து எழுத்து மெய் மெய்யெழுத்து டீங்கிறது மெய் எழுத்து ஆர்யங்கிறது உயிர்மெய் எழுத்து இதை எப்படி சார் சொல்கிறீங்க அதுதான் அந்த விதி மூன்று விதிக்குள்ளே இது பொருந்தி வருது இல்லையா ஆக யூங்கிறது ஆன்னு வரும் எல் எல்லுங்கிறது இல்லுன்னு வரும் டீங்கிறது இட்டுன்னு வரும் ஆரியங்கிறது ர அப்படின்னு வரும் இப்போ பாருங்கள் அ அல்ட்ரா எப்படி வந்துச்சு அல்ட்ரா அப்படின்னு உச்சரிக்க வேண்டும் இன்னொரு இது பாருங்கள் யுஎம்பிஐஆர்இ பிஐஆர்இ இதில் யூங்கிறது உயிரெழுத்து எம் இருக்குது அதுக்கப்புறம் ஏஐஒ இல்லை அது மெய் எழுத்து பிக்கு அப்புறம் ஐ இருக்குது அப்போ உயிர் மெய் எழுத்து ஆர்இ ஈக்கு உச்சரிப்பு இல்லாததுனால ஆர் வந்து என்னவாக தான் வரும் மெய்யெழுத்தாக தான் வரும் ஆக உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படி இருக்குது இப்போ எப்படி வரும் அ இம் எம்முக்கு வந்து இம் மெய்யெழுத்து இல்லையா அதுக்கப்புறம் பிஐ சேர்ந்து பை ஆருக்கு இர் அம்பயர் அப்படிங்கிற உச்சரிப்பில் வருது அடுத்தது பாருங்கள் யுஎன்ஏபிஎல்இ இது யுஎன்ஏபிஎல்இ எப்படி வரும் அப்படின்னா யூக்கு வந்து அ அடுத்து என் ஏ இருக்கு அன்னேபு எல் அன்னேபிள் அந் என் ஏ சேர்ந்து தான் வரணும் என் ஏ வந்து சேர்ந்து நே அப்படின்னு வரணும் நான் பிரிச்சிருக்கேன் இன் பிளஸ் ஏ நே இப் எல் அன்னேபிள் அடுத்து யுஆர்ஜிஎன்டி யூ வந்து அர் ஜிஇன்னு சேர்ந்தால் என்ன ஜேன்னு வரணும் இக்குன்னு வரக்கூடாது அது வந்து ஜி ஏன்னு சேர்ந்தால் அது ஜி வந்து ஜியாகவே உச்சரிக்கப்படும் ஜிஇன்னு சேர்ந்து ஜே இன்இட் அ இர் ஜே இட் அர்ஜென்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது உச்சரிப்பில் வருது அடுத்தது பார்க்கலாம் இன்னும் சில வார்த்தைகள் யூ யு யுஆ டி வந்து இட் எம்போங்கிறது மோ எஸ்ஸுக்கு இஸ் இட்டுக்கு இட் எப்படி வருது அ இட் மோ இஸ் இட் அட்மோஸ்ட் அப்படிங்கிற அடுத்ததுல உச்சரிப்பில் வருது அடுத்தது ஏ யூ டிடிஇஆர் யூங்கிறது உயிரெழுத்து டீங்கிறது மெய்யெழுத்து அதுக்கப்புறம் டீக்கு அப்புறம் ஈ இருக்குது அது உயிர் மெய் எழுத்து அப்புறம் மெய் எழுத்து எப்படி வருது அட் அட்டர் அட்டர் இப்போ பாருங்கள் இப்போ யூ யூங்கிறது யூ ஆகவே வரும் எந்தெந்த இந்த ரெண்டு வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் யூஎஸ்இ அப்போ இ குச்சிருப்பு கிடையாது யூஸ் ரைட்டா அடுத்து யூட்டிலிட்டி வார்த்தையின் கடைசியில் இ வந்து அது குச்சரிப்பு கிடையாது இல்லையா அதனால் யூஸ் அப்படின்னு வந்திருக்கு யு டி டிஐடி எல்ஐலி இட் டி யூட்டிலிட்டி எப்படி வந்திருக்கு யூட்டிலிட்டி ஆக யூங்கிறது உயிரெழுத்து டிஏங்கிறது மெய் எழுத்து லிங்கிறது மெய்யெழுத்து டிஒய் மெய்யெழுத்து சாரி டிஏங்கிறது உயிர்மை எழுத்து எல்ஏங்கிறது உயிர்மை எழுத்து டிஒய்ங்கிறது உயிர்மை எழுத்து ஆக யூட்டிலிட்டி அப்படின்னு வந்திருக்கு யூ தவிர மற்ற எழுத்துக்கெல்லாம் உயிர்மை எழுத்தாக இருக்குது இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் இந்த சேனலில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கல்லூரி அன்பர்கள் மற்றும் ஆங்கிலத்தை கற்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றிய விவரங்களை எடுத்து சொல்லுங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் என்பதை தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் இந்த தமிழ் இந்த சேனலோட பயன் தமிழகத்தில் உள்ள தமது சொந்தங்கள் அனைவருக்கும் சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை யூடியூப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லையோ அல்லது வாட்ஸ்அப்லையோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு மிகவும் தாழ்மை அன்புடன் கேட்டு நீங்கள் இந்த சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் வர்சக்கிரமாக பார்ப்பதற்காக நாங்கள் வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த பிளேலிஸ்டோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி வரிசக்கிரமமாக கற்றுக்கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த தொடரில்